அருட்கொளமேருந்திடுக அருட்பொழியும் பலினிலே ஒருங்கிணைவோம் கரம் குவிப்போம் உன்னதரை போற்றுவோம் ஒருங்கிணைவோம் கரம் குவிப்போம் உன்னதரை போற்றுவோம் ஆஹா சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே ஆஹா சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் அற்புறமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2:9-10 இப்படியாக சொல்லுகிறது. கடவுள் இயேசுவை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு வழங்கினார். அதனால்தான் விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் என அனைவரும் இயேசுவின் பெயருக்கு மண்டியிடுவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, தந்தையாம் கடவுள் இயேசுவுக்கு எல்லா பெயரிலும் மேலான பெயரை வழங்கினார். இன்று நாம் ஆசிக்க கேட்க இருக்கிற நற்செய்தியில் இயேசு, நீங்கள் என் பெயரால் எதையெல்லாம் கேட்பீர்களோ அதை தந்தை உங்களுக்கு அருளுவார் என்று உறுதியூட்டுகிறார். இயேசுவின் உறுதியான அந்த வார்த்தைகளில் நம்பிக்கை வைத்தவர்களாக இயேசுவின் திருப்பெயரை சொல்லவும் இயேசுவின் திருப்பெயரை கொண்டு ஜெபிக்கவும் கற்றுக்கொள்வோம். காரணம், இயேசுவின் திருப்பெயர் மகிமையும் வல்லமையும் வாய்ந்தது. இதோ இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிற நாமும் இயேசுவின் பெயரை சொல்லி ஜெபிப்போம். நிச்சயமாக இந்த நிலை நம்மிடமிருந்து அகன்று போகும். இந்த நிலையை இயேசுவின் பெயர் நிச்சயமாக மாற்றிவிடும். இக்கருத்தை தியானித்துக் கொண்டு தொடரவிருக்கிற திருப்பலியில் பங்கெடுப்போம். அன்புமிக்க சகோதரமே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்னை ஏற்றுக் கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் ஆண்டவரே தேவனே, இரக்கமாயிரும் 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 கிறிஸ்துவே திருச்சுதனே, இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் ஆண்டவரே ஆவியே இரக்கமாயிரும். ஜெபிப்போமா. ஆண்டவரே, நற்செயல்களால் எங்கள் மனங்களை என்றும் புதுப்பித்தருளவும் வேண்டுகின்றோம்.
அதனால் மேலானவற்றை நாங்கள் என்றும் நாடி பாஸ்கா மறை நிகழ்வை என்றும் கருத்தில் கொண்டு செயல் நாங்கள் செயல்படுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்று பில்லறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 18 இறை வார்த்தையில் 23 முதல் 28 வரை. பவுல் சிறிது காலம் அந்தியோக்கியாவில் செலவிட்ட பின் அங்கிருந்து புறப்பட்டு ஒன்றன் பின் ஒன்றாக கலாத்தியா பிரிகியா பகுதிகள் வழியாக சென்று சீடர்கள் அனைவரையும் உறுதிப்படுத்தினான். அலெக்சாந்திரியாவில் பிறந்த அப்பல்லோ என்னும் பெயருடைய யூதர் ஒருவர் எபேசு வந்தடைந்தார். அவர் சொல்வன்மை மிக்கவர், மறைநூல்களில் புலமை வாய்ந்தவர், ஆண்டவரின் நெறிகளை கற்றறிந்தவர், ஆர்வமிக்க உள்ளத்தோடு இயேசுவை பற்றிய செய்தியை பிழையற அறிவித்தும் கற்பித்தும் வந்தார். ஆனால் அவர் யோவான் கொடுத்த திருமுழுக்கை மட்டுமே அறிந்திருந்தார். அவர் தொழுகை கூடத்தில் துணிவுடன் பேச தொடங்கினார். அவர் பேசியதை கேட்ட பிரிஸ்கில்லாவும் அக்கில்லாவும் அவரை அழைத்து கொண்டு போய் கடவுளின் நெறியை திட்டவட்டமாக விளக்கினர். அவர் அக்காயாவுக்கு போக விரும்பிய போது சகோதர சகோதரிகள் அவரை ஊக்கப்படுத்தி அவரை ஏற்றுக்கொள்ளுமாறு சீடருக்கு கடிதம் எழுதினார்கள். அவர் அங்கே சென்றபோது இறை அருளால் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டிருந்தவர்களுக்கு பெரிதும் துணையாயிருந்தார். ஏனெனில் அவர் வெளிப்படையாகவும் சிறப்பாகவும் யூதர்களிடம் வாதாடி இயேசுவே மெசியா என மறைநூல்களின் மூலம் எடுத்து காட்டினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கடவுளே அனைத்து உலகின் வேந்த நீரே, கடவுளே அனைத்து உலகின் வேந்த நீரே, மக்களினங்களே களிப்புடன் கை ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்கு உரியவர், உலகனைத்தையும் ஆளும் ஆவேந்தே அனைத்து உலகின் வேந்த நீரே, கடவுளே அனைத்து உலகின் வேந்த நீரே. ஏனெனில் கடவுளே அனைத்து உலகின் வேந்த அருட்பாத்தொடுத்து புகழ் பாடுங்கள். கடவுள் பிற இனத்தார் மீது ஆட்சி செய்கின்றார். அவர் தம் திரு அழவியணையில் வீற்றிருக்கின்றார். கடவுளே அனைத்து உலகின் வேந்த நீரே, கடவுளே அனைத்து உலகின் வேந்த நீரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நான் தந்தையிடமிருந்து உலகிற்கு வந்தேன்,
இப்போது உலகை விட்டு தந்தையிடம் செல்கின்றேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா? உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை, கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், அப்போது உங்கள் மகிழ்ச்சி நிறைவடையும். நான் உங்களிடம் உருவகமாகவே பேசி வந்துள்ளேன், ஆனால் காலம் வருகிறது, அப்போது உருவகங்கள் வாயிலாய் பேசாமல் தந்தையை பற்றி வெளிப்படையாய் எடுத்துரைப்பேன். அந்நாளில் நீங்கள் என் பெயரால் வேண்டுவீர்கள், அப்போது உங்களுக்காக தந்தையிடம் கேட்கிறேன் என நான் சொல்ல மாட்டேன், ஏனெனில் தந்தையே உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். நீங்கள் என் மீது அன்பு கொண்டு நான் கடவுளிடமிருந்து வந்தேன் என்று நம்புவதால் தான் தந்தையும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். நான் தந்தையிடமிருந்து உலகிற்கு வந்தேன், இப்போது உலகை விட்டு தந்தையிடம் செல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே.